வாகனங்களுக்கு புதிய ஆளுநர்கள் ரணில் அதிரடி. லிட்ரோ மற்றும் லேப் எரிவாயு நிறுவனங்கள் வெளியிட்ட விசேட அறிவிப்பு. இலங்கையில் கடவுள் சீட்டு பெற காத்திருப்பவர்களுக்கு முக்கிய தகவல். எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எதிராக அதிரடி நடவடிக்கை. அச்சுறுத்தும் குரங்கம்மை பரவாமல் தடுக்கும் பணி, நாட்டு மக்களுக்கு பகிரங்க எச்சரிக்கை. புதிய ஆளுநர்களை நியமிக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உரிய தரப்பினருடன் ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் நியமிக்கப்பட்ட 9 மாகாணங்களுக்குமான ஆளுநர்களை நீக்கி புதிய ஆளுநர்களை நியமிக்க அவர் ஆலோசித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது மாகாண சபைகள் இயங்காத நிலையில் விரைவில் தேர்தல் ஒன்றை அடிப்படையாக கொண்டே புதிய ஆளுநர்களை நியமிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். நாட்டில் விரைவில் தேர்தல் ஒன்று நடைபெறவுள்ள அதற்கான முன்னேற்பாடுகளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான குழு ஒன்று முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் முன்னாள் அமைச்சர் ஜோன் அமர்தொங்கவுக்கு ஆளுநர் பதவி வழங்கப்படவுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. லிட்ரோ மற்றும் லேப்ஸ் ஆகிய 2 எரிவாயு நிறுவனங்களுக்கு உள்நாட்டு எரிவாயு சிலிண்டர்களை தட்டுப்பாடின்றி வெளியிடுவதாக இரு நிறுவனங்களின் உயரதிகாரிகள் கூறியுள்ளனர். எனவே எரிவாயு தட்டுப்பாடின்றி வெளியிடப்படும் எனவும், ஏதேனும் ஒரு பகுதியில் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டால் நிறுவனத்திற்கு தெரிவிக்குமாறும் லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். மேலும் லேப்ஸ் எரிவாயுவை தட்டுப்பாடின்றி வழங்குவதாகவும் தெரிவித்துள்ளனர். எவ்வாறாயினும் லிட்ரோ மற்றும் லேப்ஸ் ஆகிய 2 வகையான எரிவாயுகளுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கடவுள் சீட்டுகள் வழங்கும் நடவடிக்கை மீண்டும் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. நேற்று தினம் கரணி அமைப்பில் ஏற்பட்ட பிழை தற்போது மீளமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி இன்று காலை முதல் மீண்டும் கடவுள் சீட்டுகளை பெற்றுக் கொள்ள முடியும் என குடியவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் அறிவித்துள்ளது. கரணி அமைப்பில் ஏற்பட்ட பிழை காரணமாக நேற்று பிற்பகல் குடிவரவு திணைக்களத்தின் பத்ரமலை தலைமை அலுவலகம் உட்பட அனைத்து பிராந்திய அலுவலகங்களிலும் வெளிநாட்டு வழங்குவது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. நுகர்வோருக்கு எரிபொருளை வழங்காத எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்திற்கு பெட்ரோலியத்துறை அமைச்சர் அறிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக எரிபொருள் விலையில் மாற்றம் ஏற்படும் என தகவல் வெளியாகியிருந்தமையினால் பல எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் தேவையாக எரிபொருளை முன்பதிவு செய்யவில்லை. எரிபொருள் விலை சூத்திரத்தின்படி கடந்த 5 எரிபொருளின் விலைகள் குறையலாம் என்ற அச்சம் காரணமாக எரிபொருள் விநியோகஸ்தர்கள் அவற்றை கொள்வனவு செய்து விநியோகிப்பதில் காட்டிய தயக்கம் காட்டியிருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இதன் காரணமாக நாடளாவிய ரீதியில் பெரும்பாலான எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மூடப்பட்டிருந்ததோடு சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு அருகில் நீண்ட வரிசைகளும் காணப்பட்டுள்ளன. இந்நிலையில் நுகர்வோருக்கு எரிபொருளை வழங்காத எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்துக்கு பெட்ரோலியத்துறை அமைச்சர் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. குரங்கம்மையை தடுப்பதற்கு முறையாக கைகளை கழுவுதல் மற்றும் சுத்தப்படுத்தல் மிகவும் முக்கியம் என கொழும்பு ஷிமாட்டி ரிஷ்வே வைத்தியசாலையின் ஆலோசகர் குழந்தை நல மருத்துவர் தீபால் பிரேரா தெரிவித்தார். இந்த முறைகளை அடிப்படை தடுப்பு முறையாக கருதப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பெரியம்மை மற்றும் சின்னம்மைக்கு இடையில் உள்ள ஒரு வைரஸால் குரங்கம்மை ஏற்படுகின்றது. அது கொப்பளங்களாக தோன்றும். குரங்கம்மை அல்லது பெரியம்மை தடுப்பூசிகள் நாட்டில் இல்லை. எனவே அடிப்படை சுகாதார வழிகாட்டுதல்களை பேணுவது மிகவும் அவசியம் என்று பிரேரா தெரிவித்துள்ளார். இந்த நோய் தோலிலிருந்து தோல் மற்றும் வாயிலிருந்து வாய் உட்பட சாதாரண தர தொடர்புகள் மூலமாக பாலியல் தொடர்பு மூலமாகவும் பரவக்கூடும். எனவே பொதுமக்கள் தாங்கள் நெருங்கிய தொடர்புகளை 21 வரை கண்காணிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். ஒன்பது மாகாணங்களுக்கு புதிய ஆளுநர்கள் ரணில் அதிரடி. லிட்ரோ மற்றும் லேப் எரிவாயு நிறுவனங்கள் வெளியிட்ட விசேட அறிவிப்பு. இலங்கையில் கடவுள் சீட்டு பெற காத்திருப்பவர்களுக்கு முக்கிய தகவல். எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எதிராக அதிரடி நடவடிக்கை. அச்சுறுத்தும் குரங்கம்மை பரவாமல் தடுக்கும் பணி, நாட்டு மக்களுக்கு பகிரங்க எச்சரிக்கை.